Hi friends, welcome to Vishnu CS SETNET Education Channel. Net set exam எழுதுறவங்களுக்கும் TRB-CS கேட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் செப்பரேட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். How to calculate waiting time and turnaround time using non-preemptive priority scheduling with arrival time. Question la 4 columns kuduthirukanga the table la. Job adhaavadhu job appadinaalum process naalum onnu dhaan. Next burst time, priority and arrival time. Oru table la question la 4 columns kuduthirukanga. 4 columns la non-preemptive priority scheduling method use panni eppadi waiting time and turnaround time kandupidikkiradhu appingiradha paapom. Burst time அப்படின்னாலும் process time, execution time, CPU time எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் கேன் சார்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கேன் சார்ட் போட்டுட்டாலே வெயிட்டிங் டைம் அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல அரைவல் டைம் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அரைவல் டைம் கொடுக்கல அப்படின்னா ப்ரியாரிட்டி மட்டும் கொடுத்துருக்கறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம இந்த இடத்துல போடுவோம். அதுதான் வந்து ப்ரியாரிட்டி நம்பர் 1. நெக்ஸ்ட் பி போடுவோம், அதுதான் ப்ரியாரிட்டி நம்பர் 2. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி இ போடுவோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேன் சார்ட் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல கொஸ்டின்ல அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டி போடக்கூடாது. என்ன அப்படின்னா அரைவல் டைம் 0 0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த வெயிட்டிங்குமே இல்லாமல் உடனே வந்து ஒரு ப்ராசஸ் வந்து சிபியூக்குள்ள என்ட்ராகுது. அரைவல் டைம் 0. இப்போ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இந்த இதில் ரெண்டு ப்ராசஸ் அரைவல் டைம் 0 இருக்குது. இதில் எது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் ஒரு ஒரு ஜாப் வந்து 5 ப்ரியாரிட்டி இருக்குது, ஒரு ஜாப் வந்து 2 ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஜாபை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 2 அப்படி அதுக்கு நேராக எந்த ஜாப் இருக்குன்னா ப்ராசஸ் பி இருக்குது. இப்போ கேன் சார்ட்டில் ஃபஸ்ட்டு பிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், அரைவல் டைம் 0 வர்றது தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ப்ரியாரிட்டி 1 எடுத்துக்கக்கூடாது. அரைவல் டைம் 0 வர்றதுல எது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு பார்க்கணும். 5 2 இருக்குது. அப்போ நம்ம 2 ப்ரியாரிட்டியை தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம போடுறப்ப பிங்கிற ப்ரியாரிட்டியை போடுறோம், ஜாபை போடுறோம். ஸ்டார்ட் வித் 0, எவ்ரி ப்ராசஸ் ஸ்டார்ட் வித் 0. பிங்கிற ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் 6. அப்போ இந்த இடத்துல வந்து 6 போட்டுரும். நான் ப்ரியம்டிவ் ப்ரியாரிட்டி அப்படின்னா அந்த ஜாப் முடிச்சு ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வெளியில் வராது. இதுதான் வந்து நான் ப்ரியம்டிவ் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ பி முடிஞ்சிருச்சு, அரைவல் டைம் 0 ஒரு ஜாப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எந்த ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது இருக்கு, ப்ராசஸ் டி. ப்ராசஸ் டி அதோட பர்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும், அரைவல் டைமாக பார்க்கக்கூடாது. அதோட பர்ஸ்ட் டைம் டியோட பர்ஸ்ட் டைம் 4. ஆல்ரெடி இங்கே 6 இருக்குது, இந்த 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10. இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். தேர்ட் ப்ராசஸ் இ, ப்ரியாரிட்டி நோட் பண்ணணும். தேர்ட் ப்ராசஸ் இ இதோட பர்ஸ்ட் டைம் 5. 10 + 5 ஈக்குவல் டு நெட்ல 15 அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராசஸ், ஃபோர்த் ப்ரியாரிட்டியில் உள்ள ப்ராசஸ் சி. சியோட பர்ஸ்ட் டைம் பார்க்கணும், 7 இருக்குது. ஆல்ரெடி இங்கே 15, இந்த 7 எல்லாம் சேர்த்து 22 போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ரியாரிட்டி 5 உள்ளது, ஜாபு ஏ. இதோட பர்ஸ்ட் டைம் 10 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 22 இருக்குது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னா 32. இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராண்ட் சார்ட்டில் லாஸ்ட் நம்பர் 32, பர்ஸ்ட் டைமை ஆட் பண்ணுங்கள். 10 6 12 23 27, இந்த இடத்துல 32 வருது. இப்போ கேன் சார்ட்டு இங்கே நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேன் சார்ட் போட்டாச்சு, இதை வச்சு எப்படி வெயிட்டிங் டைம் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நார்மல் வெயிட்டிங் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஜென்ரலாக இந்த இடத்துல
அரைவல் டைம் கொடுக்கல அப்படின்னா வெயிட்டிங் டைம் மட்டும், அதாவது லெஃப்ட் ஆரோ மட்டும் எடுத்து எழுதுவோம். இப்போ பி அப்படின்னா லெஃப்ட் ஆரோ, ஒவ்வொன்றுக்கும் லெஃப்ட் ஆரோ மட்டும் எழுதுவோம். இதுதான் நார்மல் வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கொஸ்டின்ல அரைவல் டைம் கொடுத்துருக்கறதுனால இதை மைனஸ் பண்ணுறோம், அரைவல் டைமை மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற ப்ராசஸ்க்கு நம்ம வெயிட்டிங் டைம் கண்டுபிடிப்போம். ஏயோட நார்மல் வெயிட்டிங் டைம் லெஃப்ட் ஆரோ 22 மைனஸ் அரைவல் டைம், கொஸ்டின்ல ஏயோட அரைவல் டைம் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 = 22. நெக்ஸ்ட் பிங்கிற ப்ராசஸோட நார்மல் வெயிட்டிங் டைம் கேன் சார்ட்ல 0 இருக்கு, அரைவல் டைம் கொஸ்டின்ல பிக்கு நேரம் 0 இருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0 தான். நெக்ஸ்ட் சியோட நார்மல் வெயிட்டிங் டைம் கேன் சார்ட்ல லெஃப்ட் ஆகும் 15 அப்படின்றது, மைனஸ் அரைவல் டைம் சியோடது கொஸ்டின்ல 1 அப்படின்றது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14. நெக்ஸ்ட் டிக்கு டியோட வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் வெயிட்டிங் டைம் கேன் சார்ட்ல லெஃப்ட் ஆகும் 6 அப்படின்றது, மைனஸ் டிக்கு நேராக அதோட அரைவல் டைம் 1 அப்படின்றது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 5. நெக்ஸ்ட் இக்கு கேன் சார்ட்ல லெஃப்ட் ஆரோ 10 இருக்கு, மைனஸ் அரைவல் டைம் கொஸ்டின்ல இக்கு நேரம் 2 இருக்கு அரைவல் டைம். இந்த இடத்துல அரைவல் டைமை மட்டும்தான் பார்க்கணும், ப்ரியாரிட்டி பர்ஸ்ட் டைமே மாற்றி போட்டுறக்கூடாது, ஆன்சரே மாறிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இக்கு நேரம் அரைவல் டைம் 2 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 8. இப்போ எல்லா ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் போடணும். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ABCDE ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கிடைச்சிடும். இப்போ ஏங்கிற ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் 22 ப்ளஸ் பியோட வெயிட்டிங் டைம் 0 ப்ளஸ் சியோட வெயிட்டிங் டைம் 14 ப்ளஸ் டி ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் 5 ப்ளஸ் இ ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் 8 டிவைடட் பை ஹவ் மெனி நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர்றது தான் ரிசல்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 22 ப்ளஸ் 0 ப்ளஸ் 14 ப்ளஸ் 5 ப்ளஸ் 8 ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 49 டிவைடட் பை 5. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 9.8. இப்போ அந்த 9.8 தான் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட்டு டேர்ன் அரவுண்ட் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ் டைம். வெயிட்டிங் டைம் நம்ம அப்படி இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ப்ளஸ் பர்ஸ் டைம் கொஸ்டினில் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் கிடைக்கும். வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் ரெடிக்யூல் வந்து எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வெயிட்டிங் டைம். பர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் சிபியூக்குள்ளே எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு டைமே ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அந்த ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம். ஃபஸ்ட்டு ஏங்கிற ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிப்போம். ஏ ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் 22 ப்ளஸ் ஏயோட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம் 32. நெக்ஸ்ட்டு பி ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் 0 ப்ளஸ் பி ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் 6 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 தான். நெக்ஸ்ட்டு சியோட வெயிட்டிங் டைம் 14 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ப்ளஸ் கொஸ்டினில் பர்ஸ்ட் டைம் சியோடது 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. நெக்ஸ்ட்டு டி ப்ராசஸ் டியோட வெயிட்டிங் டைம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5 ப்ளஸ் டி ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் இருக்குது 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. நெக்ஸ்ட்டு இ ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 8 ப்ளஸ் 8 இந்த இ ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் கொஸ்டினில் இருக்குது 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. ஓகே, இவ்வளோதான் ஒவ்வொரு ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம். ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எல்லா ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம். இப்போ ஏ ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் 32, பியோடது 6, சியோடது 21, டியோடது 9, இயோடது 13, டிவைடட் பை ஹவ் மெனி நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5.
5. Now, we add 32, 6. One time number cross check. We will correct 81 divided by 5. We divide 16.2. That's all. This is average turnaround time. Question la either can get the camera or can put up. Sell a question la pathomina, either process or waiting time capanga, average waiting time either can get anga in the step order stop and glam. Turnaround time catanga, either process or turnaround time abina in the step order stop and glam. Mostly pathomina, average turnaround time na catanga. In the question already UGC net la, cata questions on either solve and answer 16.2. This is the option. This is the answer. That's why non preemptive priority is the arrival time. First, 0 process level. First, that's why already priority 1, 2, 3. That's why we start. Gantt chart is careful. Cross check. Gantt chart is last level. This number is burst time. Add panna, number equal to the number. Check panikla. Waiting time formula nalla nyabam vechukenga. Adhe maari turn around time nyabam vechukenga. Ella method me adhavadhu first come first service SJF preemptive non preemptive round robin ellame kittadala ore maari dhaan irukum. Formula konjam change aagum. Indha kuduthirukka column question la column kuduthirukkaangalaya adhukku thagunga maari sila step vandu change aagum. Idha mattum nama memory la vechittom appadina easy ah indha question vandu mark vaangiralam. Next question ah portha varaikkum indha maari questions ku திரும்ப நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு கொஸ்டின் மார்க் வந்து ஜஸ்ட் 2 அப்படின்னு வைக்க மாட்டாங்க, 2 பாயிண்ட் சம்திங் அது மாதிரி வைப்பாங்க. சில சிம்பிள் தியரி கொஸ்டினுக்கு 1 பாயிண்ட் சம்திங் மார்க் வச்சுருப்பாங்க. இது மாதிரி கொஞ்சம் டீடியஸாக போடுற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே 2 பாயிண்ட் சம்திங் மார்க் கொடுப்பாங்க. ஈஸியாக இந்த மார்க்கை நம்ம கெட் பண்ணிடலாம். Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.